வெல்கம் டு தமிழ் ஸ்டார் க்ளோப். இந்த வீடியோவில் நாம் ஜெகந்நாதன் அவர் சம்மந்தமாக இன்றைக்கி சில பரபரப்பான தகவல்கள் கிடைச்சிது. அவருடைய பெற்றோர் வசிக்கிற வீட்டில் இன்றைக்கி ஐஎஃப்எஸ் முதலீட்டாளர்கள் போய் முற்றுகை இருக்காங்க. பலரும் போயிட்டு பணத்தை எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம பெற்றோர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, ஜெகந்நாதன் அவர் வந்துட்டு 2019 ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கம்பெனி நேம் வந்து ஜக் கிரிஷ் அப்படின்னு ஒரு கம்பெனி நேம், ஜேஏஜி ஜெக் கேஆர்ஏஎஸ்ஹெச் கிரிஷ் அப்படின்னா என்னன்னா ஜெகநாதன் அப்படிங்கிற இவருடைய பேர், அதை வச்சிருந்து ஜேஏஜி அப்படின்னு வச்சிருக்காரு. கிருஷ்ணங்கிறது கிருஷ்ண அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அந்த கம்பெனியில் வந்து டைரக்டராக இருக்காங்க. ஸோ கிருஷ்ணவேணி, ஸோ ஜெக் கிரிஷ் அப்படிங்கிற நேமில் ஜெக் கிரிஷ் ஆட்டோமேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு நேமில் வந்து இவங்க ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 2019 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 2020 வந்து ஜெகநாதன் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில தான் வந்து இவங்களுடைய லிங்க்ஸ் வந்து கிடைச்சிருக்கு போல, மோகன் பாபுடைய லிங்க்ஸ். ஜெரோடா அப்படிங்கிற கம்பெனியில் வந்து, ஜெரோடாங்கிற கம்பெனியில் வந்து ஜெகநாதன் ட்ரேடிங் பண்ணியிருக்காரு 2020. ஸோ பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சிருக்கும் போது இவங்களோட லிங்க் கிடைச்சிருக்கும் போல, அதாவது இவங்களோட லிங்க் கிடைச்சதால தான் முதலீடு செஞ்சாங்களா அப்படின்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இப்போது இவரை வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு இவரை அரெஸ்ட் பண்ண பிறகு யூடபிள்யூ போலீஸ் வந்துட்டு கோர்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் ஒன்று வந்துச்சு. அந்த ஆர்டரில் கிடைச்ச சில விஷயங்களை நம்ம வந்து இப்போது பார்க்க போகிறோம். குமார் அப்படிங்கிறவர் வந்து 4 ஆகஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இவங்க வந்து சுமார் 6 கோடி 30 லட்சம் ரூபா வந்து ஏமாற்றிட்டுதாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சரவணகுமார் மற்றும் சிலரும் சேர்ந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காரு. இவங்க வந்துட்டு நிறைய மீட்டிங்ஸ் நடத்திருந்தாவும், அந்த மீட்டிங்ஸில் வந்து நிறைய பேசி இவங்களை வந்து முதலீடு பண்ணுறதுக்கு தூண்டினதாகவும் அந்த கம்ப்ளைண்டில் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு 2 பேர் விட்னஸாக சொல்லியிருக்காங்க, ராஜ மாதவன் மற்றும் மோகன்லால் பிரபாகர். இதில் மோகன்லால் பிரபாகர் சுமார் 1 கோடியே 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும், ராஜ மாதவன் 1 கோடியே 72 லட்சம் முதலீடு செஞ்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து குட் டேம்ஸ் எல்எல்பி அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. குட் டேம்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி வந்து ஐஎஃப்எஸ்ல நிறைய பேருக்கு விதவிதமாக வந்து பாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, வேறு வேறு கம்பெனிகள் பேரில் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு கம்பெனி நேம் தான் வந்து குட் டேம்ஸ். இந்த குட் டேம்ஸுடைய கம்பெனியுடைய டைரக்டர் வந்து ஜெகநாதன். இவரே தான் வந்து 2019 வேறு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருந்தார். அதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், ஜெக் கிரிஷ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற கம்பெனி. அதை தொடர்ந்து தான் வந்து இந்த குட் டேம்ஸ் அப்படிங்கிற எல்எல்பி நிறுவனம் இது. இந்த நிறுவனத்தை வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய டைரக்டர் வந்து ஜெகநாதன். அந்த பாண்ட்ஸ், அந்த குட் டேம்ஸுடைய சர்டிஃபிகேட்ஸ் தான் வந்துட்டு இவங்க கீழே வந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக நம்ம வந்து ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த குட் டேம்ஸ் கம்பெனியை பற்றி. இந்த குட் டேம்ஸ் கம்பெனி எப்போ ஆரம்பித்தாங்க, இந்த குட் டேம்ஸ் ஆரம்பிச்சது வந்து 10/5/2022. ஸோ அதன் மூலம் கொண்டு சேர்ந்தவங்க, அதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்க வந்து இவங்க வந்து இந்த கம்பெனி நேமில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் ஜெகநாதன் மற்றும் கிருஷ்ணவேணி, துரைசாமி கிருஷ்ணவேணி, இவங்க தான் வந்து இந்த கம்பெனியினுடைய டைரக்டர்ஸ். அட்ரஸ் வந்து காமராஜர் ஸ்ட்ரீட், அசனல்லி குப்பம், நெமிலி, அரக்கோணம். ஸோ இந்த கம்பெனியை பயன்படுத்தி தான் வந்து இவங்க வந்து நிறைய பணமும் வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய வாங்கிட்டாங்க பணம, இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஜெகநாதன் வந்து 13/8/2022 அன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவர் வந்து மோகன் பாபு கூட சேர்ந்து நிறைய அமௌண்ட் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காரு. கலெக்ஷன் பண்ண அமௌண்ட்டை வச்சு நிறைய சொத்துக்கள் வாங்கியிருக்காரு, அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள். ஸோ அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் யூடபிள்யூ சீஸ் பண்ணியிருக்காங்க. 21 சொத்து ஆவணங்களை வந்து சீஸ் பண்ணியிருக்கதா வந்து ஏற்கனவே வந்து யூடபிள்யூ அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க. மேலும் சில சொகுசு கார்களையும் வந்து இவங்க வந்து சீஸ் பண்ணதாக வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து பல பேங்க்ஸில் வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் சுமார் 40,000 இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து 1,400 கோடி ரூபாய்கள் வந்து ஜெகநாதன் வந்து கலெக்ஷன் பண்ணதாக வந்து இதில் கொடுத்து கோர்ட்டில் வந்துட்டு இவங்களை வந்து கஸ்டடி எடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்த டாக்குமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. 1,400 கோடி வரைக்கும் இவங்க வந்து சீட் பண்ணிட்டாங்க, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து முதலீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதன் அடிப்படையில் வந்து கஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கோர்ட்டில். அதுக்கு வந்து கோர்ட் வந்து ஓகே சொல்லி இவங்ககிட்ட கஸ்டடி கொடுத்தாங்க. அந்த கஸ்டடி முடிஞ்சு இவங்க வந்து ஜெயிலுக்கும் வந்து திரும்ப போயிட்டாங்க, புழல் ஜெயிலில் திரும்ப வந்து அடைக்கப்பட்டுட்டாங்க. ஸோ இதில் நம்ம கிடைச்ச முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சுமார் 1,400 கோடி வரைக்கும் 40,000 இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வசூல் செஞ்சுருக்காங்க ஜெகநாதன் டீம். இதில் 2 இன்வெஸ்டர்ஸ் வந்து விட்னஸாக இருக்காங்க, ராஜமாதவன் மற்றும் மோகன்லால் பிரபாகர். கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் குமார் அப்படிங்கிறவர் 4/8/2022 வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஜெகநாதன் சம்மந்தப்பட்ட இன்னைக்கு கிடைச்ச ஐஎஃப்எஸ் அப்டேட்ஸ். இதில் வந்து இவருடைய பெற்றோர் வீட்டில் போயிட்டு மக்கள் வந்து பிரச்சனை செஞ்சாங்க, அது சம்மந்தமாக தொலைக்காட்சியில் வந்து அவர் வீடியோ கிளப் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க.
அரக்கோணம் அருகே வேலூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட IFS நிறுவனத்தின் கிளை நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் பணம் திரும்ப தரக்கோரி கைது செய்யப்பட்ட முகவரன் வீட்டில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. 1,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் 8,000 ரூபாய் தருவதாக கூறி நெம்மிலி சுற்றுவட்டாரத்தில் மட்டும் சுமார் 3,000 கோடி ரூபாய்க்கும் மேல் நிறுவன உரிமையாளரான லட்சுமி நாராயணனின் நண்பர் மோசடி செய்துள்ளார். இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பண முதலீடு செய்தவர்கள் பணத்தை மீட்டு தரக்கோரி அவரது வீட்டை முற்றுகையிட்டனர். ஜெகநாதன் வந்து இன்னைக்கு பெயில் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. பெயில் உடனே எல்லாம் கிடைக்காது, அஸ்யூஷுவல் தான். இருந்தாலும் அவர் அப்ளை பண்ணியிருக்காருங்கிறது இன்னைக்கு வந்த ஒரு கூடுதல் தகவல்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.